ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஜி குக்கிங். இன்றைக்கி நாம் டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெண்டைக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் தக்காளி, தென் புளி கரைச்சல், அப்புறம் தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் கடுகு அண்ட் சீரகம் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். தென் இதுலேயே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அண்ட் வெங்காயம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அதையும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தென் தனியா அண்ட் மிளகாய் கலந்த மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். 5 to 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும், குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளவுதான், இப்போ சிம்பிளான அண்ட் டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.